இப்போ நம்ம பார்க்க போறது பூஜ்ய வகை வினைக்கான அரைவாள் காலம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான அரைவாள் காலம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பூஜ்ய வகை வினைக்கான அரைவாள் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ அரைவாள் காலம்னா உங்க ரெண்டு முறை சொன்னோம், அதாவது ஒரு வினையில் ஈடுபடக்கூடிய வினைபடு பொருட்களுடைய ஆரம்ப செறிவில் இருந்து சரிபாதியாக குறையக்கூடியதுக்கு பேர் தான் அரைவாள் காலம். அதாவது அதனுடைய ஆரம்ப செறிவு பார்த்தீங்கன்னாக்கா 100 இருக்கு அப்படின்னா அது வந்து 50 குறையணும். ஆரம்ப செறிவு ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிட்ட செறிவு 100 கிலோகிராம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா அது வந்து 50 கிலோகிராமாக மாறுறதுக்கு எடுத்துக்கிடக்கூடிய கால அளவு தான் நம்ம அரை வாழ் காலம், ஹால்ஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்க்கலாம். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆன வினையில அதனுடைய வினைப்படு பொருட்களுடைய செறிவு என்ன, எப்படி குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ பூஜ்ய வகை வினையில எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஜீரோட ரியாக்ஷன்ல அரைவாள் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா வினைப்படு பொருட்களுடைய துவக்க செறிவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், இனிஷியல் ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹால்ஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோட ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். இப்போ வினைப்படு பொருட்களுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய செறிவுல அது வந்து செறிவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அது வந்து நேர் விகிதத்தில் இருக்குது, அதனுடைய நேர் விகிதத்தில் அரைவாள் காலமான காலத்துக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இப்போ அதுக்கான ரியாக்ஷன் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லி பார்த்தோம், வினை வேகம் மாறிலி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தோம், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோகள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 3 வீடியோக்கு மேலே பேக்கில் போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இப்போ இங்கே அந்த ரியாக்ஷன் நம்ம போட்டு ரேட் கான்ஸ்டன்ட் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து பெருசாகும் வீடியோ, உங்களுக்கு டைமிங்கும் பெருசாக போயிட்டு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ரேட் கான்ஸ்டன்ட்டோட எப்படி அப்படின்னாக்கா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு A0 - A/T அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதாவது ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் A0 - A/T அப்படிங்கிறது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் வினை வேகம் மாறிலி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல T = T off அப்படின்னாக்கா இதனுடைய நேரமானது நமக்கு தேவை வந்து இது வந்து முழு நேரம், நானும் நமக்கு தேவை என்னதான் அவருடைய அரைவாள் காலம் தான் தேவை, ஆஃப் பீரியட் லைஃப் பீரியட் தான் தேவை. ஸோ அதனுடைய அரைவாள் காலத்துக்காக நம்ம டி ஆஃப்னு போட்டோம், அரை தான் தேவை. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா டி ஆஃப்னு எடுத்துக்கிட்டோம் அது அப்படின்னாக்கா அப்போ இது ஆரம்ப செறிவு, இது வந்து இறுதி செறிவு, இது இனிஷியல் செறிவு. இனிஷியல் செறிவுங்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ இனிஷியல் செறிவு ஈக்குவல் டு கான்சன்ட்ரேட் A0 / 2 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சியல் இது வந்து ஆரம்ப இறுதி செறிவு, கான்சன்ட்ரேஷன் ஏங்கிறது வந்து இறுதியாக கிடைக்கக்கூடிய செறிவு, இது வந்து ஆரம்ப செறிவு A0 / 2 தான் இருக்கும். ஏன்னா இதான் வந்து அரைவாள் காலங்கிறது என்னதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செறிவுல பாதி தான் அரைவாள் காலம். ஸோ நம்ம இது டி ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதுவும் ஆஃப் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ண போகிறோம். ரேட் கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு 0 - இந்த ஏவை வந்து இந்த ஏக்கு பதிலாக இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போது இதை வந்து இங்கே கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். கான்சன்ட்ரேஷன் A0 / 2 / T ஆஃப். இப்போ டபுள் அதாவது நம்ம ஏற்கனவே டிவைடில் நம்ம பார்த்துருக்கோம், மேக்ஸில் பார்த்துட்டு வந்துருப்போம். நம்ம ஒரு 8th ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மெத்தடு. இது மெயின் டிவைடு, இது வந்து சப் டிவைடு. சப் டிவைடு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னது ஈக்குவல்டிக்கு கீழே மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். இப்போ இங்கே டிவைட் இருந்துச்சுன்னா இது மேலே போயிடும், மேலே போய் மல்டிப்ளை ஆகிடும். அதே போல் இது இங்கே இருந்தது அப்படின்னாக்கா இதில் சப் டிவைட் இருந்ததுன்னா அது கீழே வந்து கீழே உள்ளதோட மல்டிப்ளை ஆகிடும். இது அப்படி தான் மாறும். இப்போ இது எப்படி மாறப்போகுது அப்படின்னா கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேட் A0 - சாரி இது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதுலேருந்து பிரித்து எடுத்துட்டு அந்த ரூல்ஸ் ஓகே தான். நம்ம இதை முதல்ல இதுலேருந்து இதை முதல்ல நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே கொண்டு போவோம். இப்போ இதை எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னா
இங்க கான்சன்ட்ரேஷன் ஏ 0.2 இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப இங்க கீழ இல்ல ரெண்டுதுக்கு காமனா ஒரு நம்பர் இங்க இங்கே 2 இங்கே 2 இருந்தாக்க நம்ம डायरेक्टली 2 எடுத்துட்டு மைனஸ் பண்ணி போடலாம் ஆனா இங்க 2 இருக்கு இங்க 1 இருக்கு ஓகே 2 இருக்கு இதனுடைய பைல வந்து எதுமே இல்ல அப்படினாக்க நம்ம 1 இருக்குது மாதிரி எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு மேக்ஸ்ல வந்து ரூல்ஸ் தான் அது 1 இருக்குது மாதிரி அர்த்தம் அப்படினு சொல்லிட்டு இப்போ நம்ம சாதாரணமா மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்ல அதே மல்டிப்ளிகேஷன் தான் இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 6 7 ல படிச்சிருப்போம் இத எங்க பண்ணனும் அங்க பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அத கொஞ்சம் நான் உங்களுக்கு ஷார்ட்டா போடுறேன் 2 சரி ஏ 0 பை மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஏ பை 2 இங்க டி ஆஃப் கே இருக்கும் இப்போ இதுல இருந்து இத ஒன்னு மைனஸ் ஆயிடும் இது இது வந்து சப் டிவிஷன் அதனால இப்ப என்ன ஆகும் இது கீழ வந்துரும் இப்போ எப்படி ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா கே ஈக்குவல் டு कॉन्सेंट्रेशन ए जीरो बाय टू ए जीरो लेंदे और ए जीरो पहुंची अपन प्लस वन ए जीरो इरके द टू वन इक्कीला वन दिच्छे अपन टी वन बाय ऑफ टू अपन चले आ रखे टू किला वन दिच्छे इप्पन हमें कितने में एन्ना दान पातीगे अपन ना का ऑफ टाइम ना देवर अरे नाले टी ऑफ इंगे वन टू पेर रहो இது மல்டிப்ளை இருக்கதால இங்க டிவைட் ஆவும்றோம் இங்க டிவைட்ல இருக்குது மல்டிப்ளை ஆகும் 2 இங்க தான் இருக்கும் இப்போ கான்சன்ட்ரேஷன் ஏ 0 பை 2 கே இப்படி ஆயிச்சு இதுல இந்த 2 வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இந்த கேயும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இது ரெண்டுமே மாறிலி கான்சன்ட்ரேஷன் சாரி இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ரெண்டுமே வந்து என்ன மாறிலி இது போச்சு இது நமக்கு தேவை கிடையாது இப்போ இது வந்து ஏதோ ஒரு நம்பர்ல இருக்க போது அவ்வளவுதான் இப்போ நமக்கு தேவை என்ன அரைவால் காலம் இது அதனுடைய ரியாக்ஷனுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் இது வந்து அதனுடைய ஆரம்ப செறிவு இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படினாக்கா அதனுடைய அரைவால் காலம் அதனுடைய ஆரம்ப செறிவினுடைய செறிவுக்கு डायरेक्टली ப்ரொபோஷனல் 2 ஆ இருக்கும் அத நாம முன்னடே பார்த்தோம் அதேதான் இது இப்போ ஏன் அப்படினா डायरेक्टली ப்ரொபோஷனல் 2 ஆ ஈக்குவல் டு கொண்டு வரதுக்கு என்ன ஆகும் இப்போ டி 1/2 डायरेक्टली ப்ரொபோஷனல் 2 கான்சன்ட்ரேஷன் ஏ 0 இப்படி இருக்கும் இப்படி இருக்கதே நம்ம வந்து ஈக்குவல் டு கொண்டு வரதுனால நாம ஒரு கான்ஸ்டன்ட் சேப்போம் இப்போ என்ன பண்ணுவோம் இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம் சி கே ஏதோ ஒரு நம்பர் நம்பர்ல இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த கான்ஸ்டன்ட் சோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான அரைவால் காலமானது அதனுடைய ஆரம்ப செறிவிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் இதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கான அரைவால் காலம்